வணக்கம், என் பேர் சதீஷ். இந்த படத்தோட கேமராமேன். இது வந்து எனக்கு 5வது படம் தமிழில். இதுக்கு முன்னாடி அம்புலியான்ற படம்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ சதுரம் 2 வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். புது டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ன்றதை விட ஒரு நியூ புது ஜானர் இது தமிழ் சினிமாவுக்கு. ஒரு ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம், பட் ஆனாலும் ஆடியன்ஸ்க்கு அப்பீலிங்காக தான் வந்திருக்கோம் வந்திருக்கு படம். அதனால் எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம், ஐம் சுஜா வருணி. ஐம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஃபிலம் சதுரம் 2. சதுரம் 2 அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும், என்ன சதுரம் 2 வருது அப்படின்ட்டு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு கெட் திஸ் ஃபிலிம் அண்ட் நல்லா ரோல் கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்கேன். படம் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி கமர்ஷியல் படம் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் ஐ ரியலி தேங்க் டு ஆல் மை டீம் மெம்பர்ஸ் அண்ட் விஷஸ் டு மை கோஸ்டார்ஸ். தேங்க்யூ. சதுரம் 2 அதாவது 2வது பார்ட் முதல்ல ரிலீஸ் பண்ணுறோம். வித்தியாசமான விஷயம், படம் மாதிரி தான். த மூவி ஆல்சோ இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். ஐ பிளே த ரோல் ஆஃப் அ டாக்டர். சிம்பிளான லைஃபோட லெசன்ஸ் அது வந்து நல்லா சொல்லியிருக்காங்க, நல்ல மெசேஜ் இருக்குது. த்ரில்லர் ஜானரில் வருது. ஸோ இட்வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப என்கேஜிங்கான ஃபிலிம். த காஸ்ட் அண்ட் க்ரூ நிறையா வந்து தே புட் இன் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். ஸோ போய் பாருங்கள் சதுரம் 2. And with all your blessings, we need all your blessings. And with that, Sadharam innu nariya part varanum. So thank you very much for your wishes. Please go and watch the film. வணக்கம், என் பேர் சுமந்த் ராதாகிருஷ்ணன். நான் சதுரம் 2ங்கிற படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். இது வந்துட்டு ஹாலிவுட் படமான சாவோட கிரெடிட்டட் ரீமேக். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலான்த்ராபிக்கல் த்ரில்லர். ஃபிலான்த்ராபிக்கல் த்ரில்லருங்கிற ஒரு புது ஜானரில் எடுத்திருக்கோம். அண்ட் கன்னடா படம் லூசியாக்கு அப்புறம் தமிழில் வந்துட்டு ஒரு ரெக்கக்னைஸ் க்ரௌட் ஃபண்டட் ஃபிலிம் இது தான். And படத்தோட ரன்னிங் டைம் இஸ் நாட் மோர் தன் 94 மினிட்ஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிளிக் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் டு ஹாலிவுட் மூவி. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். ஃபில்லான் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன், சதுரம் 2 திரைப்படத்தோட இசையமைப்பாளர். சதுரம் 2 திரைப்படம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர். உங்களுக்கு வந்து எஜ் ஆஃப் த சீட் ஆக்ஷன் இருக்கும் படத்தில். அண்ட் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு முடிஞ்சிச்சுன்னே தெரியாத மாதிரி உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் படம். அண்ட் வந்து கடைசி வரைக்கும் உங்களால் கெஸ் பண்ண முடியாது என்ன நடக்குது படத்தில் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ரிவீல் கிளைமேக்ஸில் தான் வந்து எங்கள் படத்தோட ஒரு சாங், ஒரே இருக்கிறதுலே ஒரே சாங் தான் படத்தில், அந்த ஒரு சாங் வந்திருக்கு. அதுவும் செமையாக வந்திருக்கு. மோகன் ராஜன் லிரிக்ஸ் எழுதியிருக்கார், செம்ம டார்க் லிரிக்ஸு. ஸோ அதுவும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு புரியும். படத்தோட பார்த்தா படத்தோட லிரிக்ஸும் பாட்டோட லிரிக்ஸும் புரியும். அண்ட் அனீஷ் கிருஷ்ணன் பாடியிருக்கார் அந்த பாட்டை. அண்ட் அனில் ஸ்ரீனிவாசன் பியானிஸ்டோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் தமிழ் ஃபிலிம் சாங். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஸ்கோர். ஏன்னா படம் ரொம்ப கிரிட்டி, நிறையா கோர் பிளட்டு வயலன்ஸ் இருக்கும் படம். ஆனால் அது ஒரு ரியலிஸ்டிக் வயலன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மூட் செட் ஆகிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்து ரசிக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை வந்து அந்த நேர்மையாக பிடிச்சிருக்கு. அடுத்து என்னென்னா, அந்த சாப்பிடத்தை எடுத்திருந்தாலும் ஏன் வந்து இவ்வளோ, அதாவது ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான படம் இது, ஏன் வந்து அந்த பாட்டில் இவர் வந்து ட்ரெய்லர் பண்ணலன்ற எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு சிறுவனாக இருக்கும்போது நினைப்பான், நான் இந்த உலகத்தை மாற்றுவோம்னு நினைப்பான். அடுத்து இளைஞன் ஆனவுடனே நினைப்பான், சரி இந்த ஊரையாவது மாற்றிடலாம்னு நினைப்பான். முடியாது. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வயசானவுடனே, சரி நம்ம குடும்பத்தையாவது மாற்றணும்னு நினைப்பான், அதுவும் முடியாமல் போகும். கல்யாணம் ஆன பிறகு, சரி நம்ம குழந்தைகளையாவது மாற்றிடலாம்னு நினைப்பான், அதுவும் முடியாது. அடுத்து மரண பொருட்கள் இருக்கும்போது நினைப்பான், இவ்வளோ பேரை மாற்றணும்னு நினச்சோமே நம்மளால் முடியல, ஒன்றே ஒன்று செஞ்சுருக்கலாம், நம்ம மாறி இருக்கணும்னு நினைப்போம். அதான் வாழ்க்கை. அந்த ஃபிலாசபிக்கல் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும். நான் மாறிக்காமல் போயிட்டேனே, இவங்களோட சேர்ந்து ஏதாவது நான் வந்து பண்ணியிருக்கணுமே அப்படின்ற ஃபிலாசபிக்கலை தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் தரப்போகுது. அப்படி ஒரு ஃபிலாசபிக்கல் படம் தான் இது. அதையும் இவ்வளோ ஒரு டெரராக வந்து ட்ரெய்லர் பண்ணான்றது எனக்கு தெரியல. சதுரம் ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்கிற நிலையில இல்லை. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப அருமையான ஒரு த்ரில்லர்.
சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கே வந்து ஃபிலான்த்ராபிக்கல் த்ரில்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இங்கே வந்து நான் விக்கிபீடியாவில் எடுத்து சரி ஃபிலான்த்ராபின்னா என்னென்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். வாட் எவர் இட் பி, ஃபிலான்த்ராபிக்கல் த்ரில்லர் சைக்கோ த்ரில்லர் எதுவாக இருந்தாலும் உட்காந்து பார்க்குறவன என்கேஜ் பண்ணுது அப்படின்னு தான் முக்கியம். அது இந்த படம் கண்டிப்பாக பண்ணுது. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த எண்ட், ஒரு ஒரு நல்ல த்ரில்லருக்கான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதை தாண்டி சிவானா சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. இதோட இந்த படத்துடைய பேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தில் வந்து பேஸாக இருக்குது. அது ரொம்ப அருமையான விஷயம். இந்த படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. வித்தியாசமான அட்டம்ப்ட். ஃபஸ்ட்டே போட்டாங்க இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் சான்னு சொல்லி, அதனால் யாருமே சொல்ல முடியாது இந்த படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அதான் ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ், நவீன் சொன்னது மாதிரி ஒரு ஒரு ஒரே ரூம், இந்த ரூம்குள்ளே ஒரு ஒரு 50% மேலே கதை நகரும் போது அந்த இதோட மேக்கிங் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டைரெக்ஷனாக இருக்கட்டும், அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நடிச்சிருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள் ஒரு சில ஆளை தவிர, எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ டீம் ஒர்க். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சிவா சார் ரொம்ப நன்றி சார். அதாவது மது விலக்கு ஆரம்பித்தோடனே அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மது விலக்குன்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதை வந்தோடனே இப்போ பேசும்போது அதான் அந்த அந்த பேர் அந்த ஃபிலான்ட்ராஃபிக்கல் த்ரில்லர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் இப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன் டேரக்டர் என்னன்னு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது அவரே வந்து கடைசியில் சொல்லணும் அப்படின்னு நான் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டராக இருக்காங்க. அதில் நிறைய பேர் சொல்லலாம், கார்த்திக் சுப்ராஜ், நளன்குமார் சாமி, இப்போ அருண், இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ கணிசர் மாதிரி பெரிய டைரக்டர்ஸ்லாம் எல்லாருமே அந்த கான்செப்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் என்ன பண்ணுவாங்களோ, இப்போ அப்பான்னு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான படம், ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற படம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்டான விஷயமா இருக்குது. ஸோ அந்த அந்த ட்ரெண்டில் இந்த படம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷனும் ரொம்ப கம்மியான டியூரேஷன். இது ஆக்சுவலாக ஒரு ஜேர்னர் படம், ஒரு த்ரில்லர்னா த்ரில்லர் மூடில் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு புது விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. சிவா சார் சொன்னார் இந்த இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு பெரிய ஃபிலாசபி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய அப்ரிசியேஷன் மீடியாவும் கொடுக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த படம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ரொம்ப உண்மையாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற ஒருத்தன், ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஒரு பெரிய வியாதி, அவன் வாழ முடியாமல் போகுது. ஆனால் எல்லா பொறுப்புகளும் இருந்தும் இந்த சமூகத்தில் பெரிய மனுஷன்ற போர்வையில் தப்பு தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து அவனுக்கு கோபம் வருது. அந்த கோபம் தான் அந்த திரைப்படம். இதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி தோணுச்சு, இது நல்ல கோபம் தானே, நியாயமான கோபம் தானே, அவனை அடிக்கிறது சரிதானே அப்படின்னு தோணுச்சு. நல்ல கூட்டு முயற்சி, வித்தியாசமான சிந்தனையும், நல்ல நண்பர்கள் சேர்ந்து நின்னாங்கன்னா அந்த படம் ஜெயிச்சிருக்கு, ஜெயிக்கும். இந்த படமும் பெருசாக ஜெயிக்க இறைவனை வென்றேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்துட்டு ஆஸ் யூனோ இது வந்துட்டு சா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட கிரெடிட்டட் ரீமேக். அண்ட் இது ஃபிலான்த்ராபிக்கல் த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஜானர். ஃபிலான்த்ராபிக்கல் த்ரில்லர் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ரெகுலராக பார்க்குறது என்னன்னா, ஒரு வெஞ்சன்ஸ் பேஸ்டு த்ரில்லராக தான் இருக்கும். அதாவது என்னோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆயிடுச்சு, என்னோட தங்கச்சியை ஒருத்தன் கெடுத்துட்டான், இல்லாட்டி அவன் குழந்தை அவனை கொண்டுட்டாங்கிற நம்ம பேசிஸில் தான் வந்துட்டு ஒரு த்ரில்லர் மூவிஸ் ரெகுலராக நம்ம பார்ப்போம். பட் ஃபிலான்த்ராபி அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ். அது என்னன்னா, இப்போ நமக்கு பர்சனலாக அது நமக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்காது, பட் இன்னொருத்தனுக்கு அது பண்ணும்போது ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபம் தான் இந்த திரைப்படம். ஸோ இதில் இதில் இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட்க்கு வந்து எந்த ரீசன்லையும் அவன் அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டான் டேரக்டாக, பட் அவனோட இன்டைரக்ட் கோவம் தான் இந்த சதுரம் டூங்கிற திரைப்படம். இது வந்து ஃபர்ஸ்ட் கன்னடா படம் லூசியாக்கு அப்புறம் தமிழில் வந்துட்டு ஒரு க்ரௌட் ஃபண்டட், ரெக்கக்னைஸ் க்ரௌட் ஃபண்டட் ஃபிலிம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து இந்த படத்தை ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சில பேர் தான் வந்திருக்காங்க, மிஸ்டர் சக்தி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அண்ட் மிஸ்டர் விஜயராஜ், மிஸ்டர் பரஞ்சோதி. ஸோ இவங்க எல்லாமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஒரு புது முயற்சியாக. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 35 பேர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்றது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஃபிலான்த்ராபிக்கல் தான் அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வழக்கமாக இப்போ நம்ம ஒரு பைக்கில் போகிறோன்னா ஒரு சிக்னலில் போய்
ஏசி கார் பக்கத்தில் நிற்கும் போது அந்த ஹீட் நமக்கு அடிக்கும், ஆனால் அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த நியாயமான கோபம் வந்து ஒரு பெரிய விஷயமா மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருக்கேன், வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலி ஒரு நியாயத்தராசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த சதுரம் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு வந்து அவர் வச்சிருக்கிற மீனிங் ஒரு நியாயத்தராசு. ஸோ இந்த படம் ஹாரர் பட வரிசையில் பேய் இல்லாமல் ஒரு மன உக்ரம் வந்து ஒரு பேயாக மாறி, மீன் ஒரு மன உக்ரம் வந்து ஒரு வெளிப்பாடு, அதோட இது வந்து பேயோட ஜாஸ்தியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாரர் ஃபிலிம் கூட, ஏன்னா இன்றைக்கி ஹாரர் ஃபிலிம் சீசன்றதால இதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிற பயம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அனைவரையும் வந்து நல்ல விதத்தில் பயமுறுத்தும். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற தப்பு, நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு படம் இருக்குது, அது பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஃபேன் போட்டால் பயமாக இருக்கும், கதை ஓப்பன் பண்ணால் பயமாக இருக்கும், அந்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு போனோம்னா சைக்கலாஜிக்கலாக டெஃபினட்டாக நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகளும் நமக்கு புரிய வரும். ஸோ அதை உணர்த்திய ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், ஐ மீன் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், அவருக்கு வந்து ரொம்ப இது, இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்.